மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அதை பற்றி நாம் விரிவாக காண்கிறோம். அதில் அவர் கூறியுள்ளதாவது, பாஜக வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றுள்ளன, எடப்பாடி பழனிசாமி இதை உணரவில்லை, அதிமுக வாக்கு நாம் தமிழருக்கும் செல்கிறது, பறையர்கள் வண்ணார் குயவர்கள் போன்றவர்கள் நாம் தமிழருக்கு செல்கின்றனர், நாயுடு பிறமொழியாளர்கள் பிராமணர்கள் அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு செல்கின்றனர், தமிழ் தேசியம் இந்துத்துவா இரண்டும் அதிமுகவை அடிக்கிறது, இந்துத்துவா இந்த முறை வலிமையாக இருக்கிறது, இது அதிமுகவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதிமுக அதனால் கண்டிப்பாக பெரிய அளவில் ஆதிக்கப்படும், பன்னீர்செல்வத்தை நீக்கியதால் முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவிற்கு எதிராக செல்கின்றன, வெறும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக எடப்பாடிக்கு எதிராக அதிமுக மாறியுள்ளது. வன்னியர்களை ஆதரிக்க நினைத்தது பறையர்கள் வண்ணார் குயவர்கள் போன்றவர்கள் இன்னும் பல பிரிவினர்களை பகைத்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக உள்ளனர். எடப்பாடிக்கு கூட்டமே இல்லை. பன்னீரை நீக்கியது தவறு, பாஜகவை விரட்டியது தவறு, பாமகவை நீக்கியது தவறு, இதெல்லாம் எடப்பாடி செய்த மூன்று பெரிய தவறுகள் என்று கூறியிருக்கிறார். எடப்பாடியுடன் காங்கிரஸ் வராது, பாஜகவையும் விட்டுவிட்டார், விசிகாவில் இணைத்துக் கொண்டு பாமகவை விட்டுவிட்டார் எடப்பாடி. இப்படி பல தவறுகளை எடப்பாடி செய்திருக்கிறார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள சரிவால் சீமான் வேகமாக முன்னேறி வருகிறார். சீமான் தொடர்ந்து தனியாக நிற்கிறார். வெற்றியோ தோல்வியோ அவர் தனியாக நிற்கிறார். அவரின் அரசியல் செல்வத்தால் தான் 3% வாக்கு வைத்து இருந்தவர் தற்போது 7% வாக்குகளை பெறும் அளவிற்கு முன்னேறி உள்ளார். வன்னியர் இடங்களில் கூட சீமானுக்கு சாதகமான நிலை உள்ளது. அதிமுகவின் வாக்குகளை அண்ணாமலை சீமான் இருவரும் பிரிக்கப் போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இதை உணராமல் இருக்கிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார்.